ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். பொதுவாக வந்து இது ஒரு பேண்டமிக். ஸோ இந்த உலகளாவிய நோய் தொற்றுக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சார்பில் அனைத்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளையும் வழிமுறைகளையும் பல்வேறு சுகாதார கட்டமைப்புகளையும் நம்ம மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நம்ம ஏற்படுத்தியிருந்தாலும், இப்பொழுது வந்து இந்த நேரத்தில் வந்து கருத்து, அதாவது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சி மாற்றியங்களை எல்லாம் தாண்டி கொரோனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அந்த நிலையிலையும், பொதுமக்கள் நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து புதிய அரசுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை வழிமுறைகளை நிச்சயமாக வந்து எந்த நேரத்திலையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒத்துழைப்பை, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட்டை புதிய அரசுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்ற அந்த கருத்தை நான் முதல்ல முன்வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக நீங்கள் கேட்டது போல் இந்த இரண்டாவது அலையில் வந்து அந்த விரலண்ட், அதாவது வைரஸினுடைய அந்த உருமாறிய காரணத்தினால, வைரஸுடைய அந்த விரலண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் முழுமையாக பொதுமக்களுடைய, அதாவது வித்தவுட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் கோஆப்ரேஷனில் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் தாமாகவே இதை முன் வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி சுகாதாரத்துறையினுடைய முழுமையான வழிமுறைகளை நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் பின்பற்றணும் அப்படின்றத நான் அவசியம் கேட்டுக்கிறேன். குறிப்பாக வேக்சினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம தடுப்பூசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அதுக்கு நானே உதாரணம். இப்போ வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கிட்ட காரணம், ரெண்டு டோஸ் வேக்சின் எடுத்துக்கிட்ட காரணத்தினால தான் அந்த நம்ம நுரையீரல் பாதிப்பு இல்லாமல், ஆக்சிஜன் டிபெண்ட் இல்லாமல் நம்ம வந்து இந்த நோயிலிருந்து நம்ம குணமாகி வெளியே வர முடிந்தது. மிக கடுமையான ஒரு உடம்பொழி, பேக் பெயின்லாம் இருந்தாலும் கூட நம்ம நுரையீரல் பாதிப்பு இல்லாமல், அதிக பாதிப்பு இல்லாமல் வெளியே வந்தது காரணம் வந்து வேக்சின் எடுத்துக்கிட்டு தான். அதனால் இதுக்கு மேலேயும் வந்து தாமதப்படுத்தாமல், தள்ளி போடாமல், தயங்காமல் பொதுமக்கள் அத்துணை பேரும் உடனடியாக வேக்சினை எடுத்துக்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டுருக்கின்றோம். அரசுக்கு தேவையான நல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட்டை, ஆலோசனைகளை, வழிமுறைகளை புதிய அரசுக்கு எந்த நேரத்திலையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிறக்குன்ற. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய சார்பில் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் 1 கோடி ரூபாய் நிதியை வந்து அரசுக்கு வந்து அவங்க வழங்கியதன் மூலமாக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக ஒரு முழுமையான ஒத்துழைப்பை வந்து புதிய அரசுக்கு வழங்குதில், நோய் தொற்று அப்படின்ற அந்த நிலையில் இருந்து, இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ், ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலன் முக்கியம் அப்படின்ற அந்த நிலையில் வந்து முழுமையாக நம்ம முன்னாள் முதலமைச்சர் வந்து 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான எல்லாருடைய ஒத்துழைப்பை வந்து, இப்போ டெத்து அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு எண்ணிக்கையை மட்டும் பார்க்குறோம், தயவுசெய்து அது ஒரு எண்ணிக்கையை பார்க்காம அது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பாக நம்ம பார்க்குறப்ப தான் இந்த நோயினுடைய தீவிரத்தை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பை, ஒரு முழுமையான ஒத்துழைப்பை நம்ம வந்து வழங்க முடியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணோன்னா, இது வந்து நாமவே வந்து எல்லாருமே வந்து ஓன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து நம்ம மூச்சு திறனதுக்கப்புறம் வந்து சேச்சுரேஷனுக்கு திறனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே டெர்ஷரி கேர் மருத்துவமனையை நாடுறதுக்கு பதிலாக முதல்ல பாசிட்டிவ் ஆனவுடனே ஏதாவது ஒரு சிம்டம் நமக்கு வந்து, இருமலோ, காய்ச்சலோ, பேக் பெயினோ, வாசனை, ஏதோ ஒரு சிம்டம் வந்து நமக்கு வந்துடுது. ஸோ சிம்டம் வந்த உடனே நம்ம உடனே நம்மளை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு பாசிட்டிவ் ஆன உடனே நம்ம மருத்துவருடைய ஆலோசனைப்படி ட்ரீட்மெண்ட் போகிறப்ப நம்ம வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு செல்வதை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து தாமாகவே நம்ம சரியாயிருன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் மூச்சு திரல் வந்தோன்னா எல்லாருமே மருத்துவமனையை நாடுறதுன்றதை தவிர்த்து, இப்போ நிறைய நம்ம முதலையில் ஏற்படுத்தியது போல் ஒரு நிறைய கேர் சென்டர், ஹெல்த் சென்டர், சித்தா சென்டர், அதே போல் நம்ம வந்து குவாரண்டைன் சென்டர், இதில் வந்து நம்மளை வந்து நம்ம தனிமைப்படுத்தி கொண்டு நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் முழுமையாக நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுகின்ற சிகிச்சை தேவைப்படுறவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி தான் நீங்கள் ஹோம் குவாரண்டைன் எடுத்துக்கணும். ஸோ ஹோம் குவாரண்டைன் பை டாக்டர்ஸ் அட்வைஸ், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பதட்டப்படாமல், பயப்படாமல், நிச்சயமாக எல்லோரும் ஒரு மன உறுதியோடு இதை எதிர்கொள்ள வேண்டும். அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகளை கேட்கணும், சுகாதாரத்துறையுடைய வழிமுறைகளை கேட்கணும். பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நம்ம இந்த நேரத்தில் வழங்கணும் அப்படின்றத ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்து கேட்டு குழுவில் நீங்கள் அதிமுக சார்பாக நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க, இல்லை நிச்சயம் அதான் சொல்கிறேன். இதில் வந்து இதில் எந்த விதமான அரசியல் கருத்துக்களுக்கு இடமளிக்காமல் கருத்து மாச்சரியங்களை, கட்சி மாச்சரியங்களை எல்லாம் தாண்டி ஒரு முழுமையான ஒத்துழைப்பை, கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட் டு த கவர்மெண்ட் அஸ் அ ஜாயின்ட் டுகெதர். ஸோ நம்ம எல்லாருமா இணைந்து நோய் தொற்றை ஒழிக்கணுன்ற அந்த ஆங்கிளில் வந்து நம்ம செயல்படுவோம்.
ஆமாம், முதல் அலையில் முழுமையான பல்வேறு அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதை நம்ம அரசுக்கு வந்து புதிய அரசுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதிமுகவுடைய எண்ணங்களை நிச்சயமாக பிரதிபலிப்போம். முதல் அலையினுடைய பாதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, அப்போ இரண்டாவது அலைங்களோட இந்த எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டு இருக்கு. இதற்கான காரணம் நீங்கள் சுகாதாரத்துறை ஏற்கனவே அமைச்சராக இருந்ததுனால எந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் எதனால் வந்து இந்த பேஷன் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு? இல்லை, உங்களுக்கு இப்போ பொதுவாக வந்து செகண்ட் வேவ் வந்து ஓவராலாக கண்ட்ரி நாடு முழுக்க இருக்குது. கடந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மிக அதிகமான எண்ணிக்கையில் தான் கேஸ் இருந்தது. அதே நிலை தான் இப்போ நாடு முழுக்க வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து நம்ம வந்து இப்போ மாஸ்க் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்ம மாஸ்க் அணிதல். அது உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தோம், அந்த ரிலாக்ஸ்டாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துகிறேன். இப்போ நம்ம ஊரடங்குனா முழுமையான இந்த ஊரடங்கை முழுமையாக நம்ம கடைபிடிக்கணும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் முழுமையான தங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்துகிறப்ப தான், மக்கள் ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கி மக்கள் இயக்கமாக மாறுறப்ப தான் இதனுடைய வெற்றியை நம்ம வந்து இந்த நோய் தொற்றிலிருந்து மீண்ட நாம் மீண்டு வர முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், பப்ளிக் வந்து ஷுட் கோஆப்ரேட், மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நம்ம வழங்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.